कार्य कविता केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सुधाकरी अस्तुत् गुरु परंपराय नमः। इो इत मुदल श्लोक संगति सच र्लोक पंचरात्र वेद विरुद्ध अब आक्षेपी अद्क समान इन वेद विरुद्ध निरूपिको अनेक हेतु कामिक वेद विरुद्ध वेद विरुद्ध क्री पांचरात्र वेद विरुद्ध कड़िया अब मुड़ी अंजरात्र वेदते मूल वेदते प्रमाण वेदते अुसरी प्रमाणी पशुपति वेद प्रमाण आना वेद विरुद्ध कल मेरी वेदते अुसरी आना वेद अनुसरी विपरीत अनुसरी वाक अना वेद प्रमाण वेदमे मूल वेद कड़ी वेद विरुद्ध अनुष्टिपार वेद प्राण्य वेदांत ब्रह्म सत्यं जगन नित्यं वेदमे प्रमाण आरमची और वेदमे अहिंज वेदमे अनी प्रमाण पड़पड़ा देसिकन मधु पक्रम क्रूर निष्ठा मुदल पाद मुदल अध्याय मुदल पाद मेन्म आरमिपी वेद प्रमाणमो युक्त वेद प्रमाण इवा वैशेषिक अद्वैत सांख्य पशुपति मतम अनेमेंट वेदमे प्रमाण अब पड़पड़ा वेदते कड़ी वेद विरुद्ध तत्व आचार अनुष्ठान वेदमे प्रमाण वेद सरिया प्रभाव अच्छे वेद शिवन नारायण परदे विद्यालय वेदम परमान उपासन उपाय कारण वेद प्रमाण वेद प्रमाण उपासनमें अंद ज्ञान ब्रह्म ज्ञान अदे उड़े ना कंटी उपासना पड़ी सरण पड़ी वास्तव शरणागि अंद शरणागि उपाय उपाय अंदमान नमक विहिर्मुद मुक अहिर्मुद समिधानी लक्ष्मी तंत्र अहिर्मुद समिध अहिर्मुद्न या शिवन शरणाधि प्रमाण सामान्य वेद विरुद्ध कड़े कड़िया वेदमकूप
பத்ததியிலேயே நம்ம போறோம். இவன் எல்லாம் என்ன பண்றான்னாக்கா, வேதத்தை பிராமணியம் சொல்லுவா, வேதத்துக்கு பிராமணியம் உண்டு, நாங்க வேதத்தை அனுசரிக்கிறோம் சொல்லுவா, வேதம் தான் எங்களுக்கு மூலம்னு சொல்லுவா. ஆனால் அது மாதிரி இல்லை, அது மாதிரி இல்லை. அவா சித்தாந்தத்தில் நம்ம சித்தாந்தத்துடைய விஷயம் மந்திராத்திரம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, வேதத்தை பிரமாணமா சொல்றது. அனைத்து வேதங்களும் பிரமாணம், அனைத்து வேதங்களும் உபநிடத்தோடு கூடின அனைத்து வேதங்களும் பிரமாணம். அதே மாதிரியாகவே வேதம் எதை எதை சொல்றதோ அதையே அனுசரிக்கிறது சொல்றது. வேதம் என்ன சொல்லிட்டு அபிநிமித்தோபாதானம், அதாவது உபாதான காரணமும் ஒண்ணுதான், நிமித்த காரணமும் பிரம்ம, ரெண்டும் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றது. இப்படி ரெண்டு உபாதானம் நிமித்தம் ரெண்டுமே பரபிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்றது. அது அப்படியே விஷயபாந்திராத்திரம் சொல்லிட்டு, இது நாங்க சொன்னா தப்பு, சங்கராச்சாரம் சொல்றேன். இதை ஸ்ரீமன் நாராயணே பரதேவத்தை அவனே இந்த வே இந்த லோகத்துக்கெல்லாம் உபாதான பிரகிருதியாக நிமித்தமா இருக்கான், உபாதான காரணமாக நிமித்த காரணமாக இருக்கான் அப்படின்னு அவர் வந்து சங்கராச்சாரி இந்த அதிகாரம் ஆரம்பத்தில் சொல்றார். அதனால இந்த உபநிடம் சொல்றது தான், வேதம் சொல்றது தான் ஸ்ரீ பாஞ்சநாத்தம் சொல்ற கழகார். அதனால உபாதான காரணம் நிமித்த காரணம் பிரம்மன் தான், சிவன் நாராயணனே பரதேவத அதர்ஷி பாந்த ராத்திர அழகா சொல்லி பெருமாள் தன்னைத்தானே சொல்லிக்கலாமா, நான் தான் பிரதேவதை அப்படின்னுட்டு பெருமாள் தன்னைத்தானே சொல்லிக்கலாமா? அது எப்படி சொல்லுவேன்? அவர் தன்னைத்தானே சொல்லிக்கல, வேதம் அப்படி சொல்றதுன்னு சொல்றாரு. வேதம் அப்படி சொல்றது, நான் என்னவோ ஏதோ கற்பிச்சு விடல, வேதமானது இந்த மாதிரி என்னையே தேவதையா சொல்றது. ஸ்ரீ கீதா பாஷை எல்லா இடத்துலையுமே அப்படிதான் சொல்லுது. தேசிய சாய்க்கிச்ச விபஸ்டித விகீதையா ஜெகது கீதையாம் தந்தமா விபஸ்டித விகீதையா. மகான்கள் அவள்லாம் வேதத்தை நேரம் பார்த்தவா, பெண்கள் எழுதிடுவா, அவள்லாம் எப்படி ஒத்துப்பாளோ அந்த மாதிரிதான் பெருமாள் சொன்னார் பகவத்கீதையில. பகவத்கீதையில் அவர் சொன்னதெல்லாம் அந்த பகவத்கீதை மகான்கள்லாம் எப்படி எந்த வழியில போனாலோ அவள்லாம் வேதத்தை சாட்சாத்கரித்து அவ சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் தான் நான் சொல்றேன். நான் என்னவோ புதுசா கற்பிச்சுள்ள, என்னையே நான் சொல்லிக்கல, அதுதான் பெருமாளுடைய திருவுள்ளம். அதனால விபஸ்தித கீதையா ஜெகதி கீதையா அப்படின்னு தயாசகத்தை சொன்னது. அதனால பெருமாள் கூட வேதத்த பிரமாணத்தை இட்டு சங்கரையை தோர்த்து தான் என்னவோ புதுசா கற்பிச்சுடல, இப்படி கல்பிக்காத விஷயத்த போய் கல்பிச்சதா சொல்றது ரொம்ப தவறு. அதனால வேதமே பிரமாணம், வேதத்தில் இருக்கிறதையே சொல்றது. அதே மாதிரியாக வேதத்தை அனுசரிச்சே இதெல்லாம் போறது. வேதம் என்ன சொல்லணும்? உங்களுக்கு சுகம் வேணுமா? யாகம் பண்ணுங்கோ. உங்களுக்கு வந்து மழை வேணுமா? காரிய இஷ்டிய பண்ணுங்கோ. உங்களுக்கு பிரஜைகள் வேணுமா? புத்திரகாமேட்டி யாகம் பண்ணுங்கோ. அந்த மாதிரி சொல்லிட்டு போறது வேதம். அதையேதான் ஸ்ரீ பஞ்சராத்திரம் சொல்லி போகிறோம். வேதம் என்ன சொல்றதோ அதை இதை அனுவாதம் பண்றது. அனுவாதம் பண்ற விஷயத்துல போய் அப்ப கேட்கலாம், அனுவாதம் பண்றது தானே வேதத்துல இருக்கிறது தானே அனுவாதம் பண்ணிச்சது, அப்ப வேதமே போருமே. இந்த பஞ்சராத்திரம் இருக்கு, இது புதுசா எனக்கு இது கற்பிக்கணும், வேதமே போருமே. நமக்கு வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நீங்க சொல்லப்படுறது, வேதமே போருமே அப்படின்னு போன ஸ்லோகத்துல சாய்ச்சார். சங்கிரஷ்ய ஆம்னாய சாரம், அதாவது வேதத்தினுடைய சாரத்தெல்லாம் அனைத்து சங்கிரகிச்சு நம்ம கொடுக்குறேன். நம்மளால எல்லா வேதத்தையும் படிக்க முடியுமா? எதையுமே படிக்க முடியாது. நாங்க என்ன சதிச்சிருக்கோம், வேதாந்தோன்றது ஒரு சமுத்திரம், திரிபாஷ்யம் கலட்சியமாச்சு, க்ஷேமத்திலிருந்து திரிசாரம் கலட்சியமாச்சு. அதே மாதிரியாக கீதா பாஷ்யமும் அதன் பிறகு ஏதோ ஞாயிற்று அதுக்கப்புறம் என்ன பண்ண,
அடியே நோட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்தையும் படிச்சுட்டுமா, நம்ம வாசித்த ஒரு வேதாந்த சாஸ்திரம் அதுல கூட அனைத்து கிரந்தங்களையும் வாசிக்கிற அங்கங்க வாசிச்சு ஒரு சதத்துக்கு போகணும்னா ஒரு அதிகரணத்தை எடுத்து போகணும். அந்த அதிகரணத்தை எடுத்துட்டு அனைத்து வியாக்கியானங்களை பார்க்கணும். அப்ப ஒண்டிதான் பார்க்கணும். எப்பொழுதுமே நாங்க பார்க்கறது உங்க புண்ணியத்துல பரிகாரம் சார் பார்த்துட்டு இல்லாத போனாக்கா அப்பப்ப ஏதோ ஒரு ஆவர்த்தி பண்ணுவேன், அது அப்ப இந்த மாதிரிதான் லோகத்துல இருக்கும். அதனால இந்த நமக்கு தெரிஞ்ச புஸ்தகம் ஆச்சாரியால் உபதேசித்த கிரந்தங்கள் அந்த கிரந்தங்களையே நாம சரியா தெரிவிக்கிறது. எந்த சொன்னா சுவாமி தேவரே நேரம் சொல்லச்ச அது கேட்கறதுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ரெக்கார்ட்ல எல்லாம் வந்ததுன்னாக்கா சோம்பேறித்தனமா இருக்கு, அவகாசமே இல்லை, வேற காரியங்கள் வந்துடுறது, அங்க கேட்கறதே இல்லை. அதனால இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால இப்படி ஒரு வாசிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா நமக்கு புறமா இருக்க மாட்டேங்கிறது. சுவாமி சொன்ன காலக்ஷேபாட்சரம் காலக்ஷேபம் கால வேலை டைம் போயிட்டு இருக்கும் இல்லையோ, இந்த பொழுதுபோக்கை வாழால பறிக்க முடியலையா, ரொம்ப அக்ஷமம் பொறுத்துக்க முடியல. ஒவ்வொரு நாள் உட்காந்து படிக்கிறது, எவ்வளோ நாள் படிக்கிறது அப்படின்னு, எவ்வளோ நாள் படித்தாலும் ஞானம் வராதே, எவ்வளோ படித்தாலும் போராதே, அப்படிதான் இருக்கணும். தான் நாம அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறத நமக்கு வந்து படிக்க முடியல, அவகாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜீவனம் அதனால வேதம்ன்றது பல வேதங்கள் அனைத்தையும் யாரால வச்சுக்க முடியும். இது நடந்தது நீங்கள்ட சொன்னா நேரம் கேட்க என்ன இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அரியணு சாராவளியும் இல்லை, அது கீதா பாஷ்யமோ தீபமோ எதுவா இருந்தாலும் சரி அது நேரம் கேட்கிறா. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் வச்சு கேட்கறதுன்றது வயசானவா, அவளுக்கு அவகாசம் கிடைச்சி அவள் இதை தெரிஞ்சுக்கணும்னு உற்சாகம் வரச்ச அப்ப ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போட்டு கேட்கிறா. இல்லாத போனா இவா கேட்கறதுக்கும் முடியல. அவளுக்கும் அவள் எத்தனையோ கஷ்டங்கள் ஒரு இந்த இந்த பிரபஞ்சத்துல ஜீவனம் சாதாரணமாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் எத்தனை பிரச்சனைகள் இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற பரியந்தம் நமக்கு நிச்சயப்படி இப்படிதான் இருக்கு, நிச்சயப்படி இப்படிதான் இருக்கு. எத்தனையோ நமக்கு கஷ்டங்கள், இத்தனை கஷ்டங்கள் இருக்கச்ச நம்மளால வாசிக்க முடியறதில்லை, அவகாசமே கிடைக்கிறது இல்லை. அடியனுடையதே சொல்லிக்கிறேன், எங்க வித்யாபீடத்துக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கணும், நாலு பீரியட் எடுக்கணும், மூணு பீரியட் எடுப்பேன். அதுக்கப்புறம் வேதாந்தி தீபம் ரெண்டு பேரும் வாசிக்கிறார், கீதா பாஷ்யம் மூணு செட் இருக்கு, சந்தைகள்லாம் சொல்லிக்கிறார். இந்த மாதிரி போச்சுனாக்கா ஏது அவகாசம், இதை வச்சுதான் பார்க்க வேண்டியதாக. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ உபதிரவங்கள் அதனால வாசிக்க முடியறது இல்லை. அப்படி இருக்கச்ச வேதாத்தியனம்ன்றது சாமான்யமா ஒரு அத்தியனம் பண்றதே கஷ்டமா இருக்கு. அத்தியனம் பண்ணி அதை பரப்படுத்தணும், உற்று பண்ணணும், அது இன்னும் கஷ்டம். அதன் பிறகு வேதத்தை பாஷ்யம் பார்க்கணும், அது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும், ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு அங்கங்கள்லாம் வாசிக்கணும். இவ்வளவு சிரமம், இப்படி சிரமப்பட்டு வாசிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியாது. ஒரு வேதத்தையே ஒரு சாக்கை அதுவே முடியாது. அப்படி இருக்கிற அனைத்து வேதங்கள்லயும் எவ்வளவோ அபூர்வ விஷயங்கள் கொட்டி இருக்கு. அது அத்தனையும் எம்பெருமான் நமக்கோதரம் சங்கிரகிச்சு ஸ்ரீபாந்திராஸ். அதனால வேதத்தினர்கள் தான் இங்க இருக்குன்னு சொன்னா கூட அனைத்தும் நம்மளால அறிஞ்சிக்க முடியாதே, அனைத்தையும் நம்மளால அறிஞ்சிக்க முடியாதுன்னாக்கா அப்படி இருக்கிற இந்த இத மாதிரி உபபிரமணங்கள் தேவையாகும். அதனால வேதத்தை அனுசரிச்சே இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நேற்று சொன்னோம் பாருங்க, வைதிகம் தாந்திரிகம். நேற்று என்ன சொன்னோம், தாந்திரிகம்னாக்க நமக்கு கிடைக்காத வேதங்கள்ல இருக்குது, அதை அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கணும், ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தாந்திரிகம். அந்த மாதிரி சில விஷயங்கள். அதனால இந்த மாதிரி வேதத்தை பிரமாணமா உடையது, அது மாதிரி வேதத்தை அனுசரிச்சு போறது, அதே மாதிரியாக வேதத்தையே மூலமாக உடையது. பிரமாணம்னா என்ன அர்த்தம்னாக்கா வேதத்தை பிரமாணமா அங்கீகரிக்கிறது, அனுசரிக்கிறதுனாக்கா
வேதத்துல சொன்னதையே பொதுவா சொல்றது, பொதுவான கருத்து. ஆனால் மூலம் அப்படின்னாக்கா வேதத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு வேதம் ஒன்றியே பிரமாணம், வேதம் ஒன்றியே மூலம், அதுதான் வேறு வேறு இருக்கு. அதை வச்சுட்டுதான் இந்த ஸ்ரீபாஞ்சராத்திரம் சொல்றது. அதனால நீங்க என்ன கேட்டீங்க, அங்க என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னாக்கா, அந்த இது ஒரு கொஞ்சம் யோகா சாங்கியம், சாங்கியோ யோகா பாசுபதம், சாங்கியோ யோகா பரிசன உத்தரம் வேதா பாசுபதம் ததா அப்படின்னு இருக்கு மகாபாரதம். இப்போ அஞ்சு சொல்லெடுத்து யோகம், சாங்கியம், ஸ்ரீ பஞ்சராத்திரம், அது மாதிரி வேதம், அது மாதிரி பசுபதம், பசுபதம் அஞ்சு சொல்லிருக்கிட்டு ஒன்னு தோண்டி எப்படி தூக்கி பண்ணி ஸ்ரீ பஞ்சராத்திரம் பிரமாணம் என்ன, மீதி எல்லாம் பிரமாணம் தான், அது அப்பிரமாணம், மீதி எல்லாம் பிரமாணம், பிரமாணம் இல்லை, பாசுபதம் பிரமாணம் இல்லை, சாங்கியம் பிரமாணம் இல்லை, யோகம் பிரமாணம் இல்லை. அப்போ ஸ்ரீ பஞ்சராத்திரத்தையும் தள்ளிவிடும், அதுவும் பிரமாணம் இல்லைன்னு சொல்லிக்கணும், அதுவும் பாஷ்யம் வேத பாஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு போயே அதையும் நீ எங்கே இருக்க மாட்டேன்ற அப்படின்னு அவ கேட்கிறார். அதுக்கு சமாதானம், இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சாங்கியம் பார்த்துக்கோங்க, சாங்கியத்தில் என்ன, பெருமாளை ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாலும் சாங்கியன், நிரீஸ்வர சாங்கியன், வேதத்தை வேதத்தை ஒத்துக்கிறேன், ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த இது இருக்கு பாருங்கோ ஈஸ்வரன் பகவானை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான் சாங்கியனுடைய அபிப்பிராயம். அதே யோக சாஸ்திரத்துக்கு ஈஸ்வரனை ஒத்துக்கிறேன், ஆனா அது அவன் டம்மியா இருப்பான், ஈஸ்வரனுக்கு ஒரு காரியமும் கிடையாது, அவன் நிமித்த காரணம், கேவலம் நிமித்தம், அதான் அவன் பார்த்துட்டு இருப்பான், எல்லாம் பிரகிருதியே பண்ணிட்டு போறோம் அவ்வளவுதான். அப்ப என்ன உபயோகம், ஈஸ்வரனை ஒத்துட்டு ஈஸ்வரனை ஒத்துக்கிறேன் ஆனா அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம், அவனை வச்சுட்டு என்ன பண்றது. அதை பத்திர உபரிடத்தின சொல்றது அபிந்த நிமித்த உபாதானம், அதை நீ ஒத்துக்க மாட்டேன்ட்டாலும் பிரகிருதி தான் காரணம், மூல காரணம், உபாதான காரணம், ஆனால் ஈஸ்வரனோ கேவலம் நிமித்த காரணம் இருப்பான், நிமித்த காரணம் அப்படிதான் இருப்பான், அதுதான் அவனுக்கு ஸ்தானம் நாங்கள் ஒத்துக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார் யோக யோக சாஸ்திரம். அப்போ அந்த மாதிரி சாஸ்திரம் எப்படி வேதத்தை அங்கீகரித்து தான் ஒத்துக்க முடியும், வேத கருத்துமா தானே இருக்கு, வேதத்தை பிரமாணமாயத்தின் ஈஸ்வரனை இல்லைன்னு சொல்லணும், வேதத்தை பிரமாணமாகத்தின் ஈஸ்வரன் இந்த காரணம் இல்லை உபோதான காரணம் இல்லைன்னு தான். அப்ப அவன் எப்படி ஒத்துக்கிறது, சரி பசுபதி பரமாத்மா தாக்கா வேதத்தை ஒத்துண்டு வேதத்தில் இருக்கக்கூடிய சிவன் நாராயணன்ற ஒரு பரதேவதை இருக்கே அந்த தேவதையை ஒத்துக்க மாட்டேன்ட்டான், அப்படி பரதேவதையை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்கா அந்த சைவபக்ஷம் நமக்கு எதுக்கு, அது மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்ட பரமாத்மா உபாசனம் பகவத் உபாசனம் அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டான். மண்டபோட்டம் போட்டுக்கும் மாலையா, அதான் சுராபானத்தில் ஒரு கும்ப கும்பம் ஒரு கும்பத்தை வச்சுடணுமா, நம்மளாம் என்ன பண்றோம் அழகா ஒரு குடத்தை வைக்கிறோம், அந்த குடத்துல சாம்பிராணி எல்லாம் போட்டு வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஜலத்தை அழகா சேர்க்கிறோம், ஜலத்துல தேவதைகள் ஆவாகனம் பண்ணுவோம், ஆவாகனம் பண்ணி அங்க மந்திரத்தினால ஜபிக்கிறோம், உதயசாந்தி பஞ்சசாந்தி அதெல்லாம் பண்ணி ஜபிச்சு அந்த தீர்த்தத்தை எல்லாரும் புரோஷிச்சு, இது புண்ணியாத்மா புண்ணியமானது, மகான்கள்லாம் பெரியவாள்லாம் வந்து புரோஷிப்பாங்க அப்படி இருப்போம். இது வந்து நம்ம பண்றோம், அந்த சைவன் என்ன பண்றானா ஒரு குடத்துல சுறாபானம் சாராயம், அந்த சாராயத்தை தூக்கி கொட்டி வச்சு அதை அவன் ஜபிப்பானா, எங்கேயாவது வேதத்தில் சொல்லிருந்தா இந்த மாதிரி பண்ணலாமா, அது ஒரு சாத்விக நாட்கிறவன் அதை பண்ணுவானா, அதே மாதிரி அவளே சொல்றா ஏதோ ஒரு தீட்சை வாங்கிக்கணுமா, தீட்சை வாங்கினான்னாக்கா அப்ராமணன் கூட பிராமணனா போயிடுவான், திருநாள் ராவணன் சொல்லுவா, திருநாள் ராவணன் ஏதோ ஒரு யாகசாலன் நம்பணுமான், அங்க போய் பார்த்தான்னாக்கா அங்க ரெண்டு மூணு பிராமணர் என்ன பண்ணான்னாக்கா ஹோமம் பண்ணிட்டு இருப்பான், எதுக்குன்னாக்கா இத்தராள் சூத்திராள் வந்து நான் பிராமணனை மாத்துக்கிறேன் ஹோமம் பண்றேன். உடனே என்ன பண்ணானா ஒரு நாய்க்குட்டி எடுத்துன்னு வந்தானா,
அது கருப்பா இருந்தோம். இந்த நாய்க்குட்டி உங்களுக்கு தேச்சு தேச்சு விட்டுனே இருந்தோம். எதுக்கு தேய்க்கிறேன்னு கேட்டா அந்த அம்மா, இந்த கருப்பா இருக்குது, இதை சோபா மாத்தணும்னு நான் பார்த்துருக்கேன், அதுக்கோசம். ஏன் இந்த மாதிரி மாத்த முடியுமா? நீ மாத்துறியே ஒரு இதர நான் போய் ஒரு பிராமணன் நான் மாத்துறேன்னு நீ சொல்லிச்ச, நான் ஏன் கருப்பு நாயன் சிவப்பு நாயா மாத்தான் அப்படின்னு அவன் கேட்டான். அது மாதிரி இவ சொல்றா ஒரு தீட்சையை வாங்கிட்டா போறோம், அந்த தீட்சையினாலேயே நமக்கு இதரம் கூட பிராமணனா மாறணும் அப்படின்னு அவன் சொல்ற. இந்த மாதிரி எந்த சாஸ்திரத்தை சொல்றதுக்கு, எந்த வேதத்துல சொல்றதுக்கு? பிரம்மா சொல்லிட்டு சாதுர் வன்யம் மயா சிருஷ்டம் அப்படின்னு சொல்ற. சாதுர் வன்யம் மயா சிருஷ்டம் சொல்ற நாலு வர்ணங்கள், அந்த வர்ணங்களுக்கு ஏத்த மாதிரி கிரியைகள், அதெல்லாம் நான் கர்மாக்கள்லாம் சொல்றேன் அப்படின்னு பெருமாளே அனுகிரகிக்கிற கீதையில. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரியாக ஒரு பிரிவு, எதுக்கு பிரிவு? ஒரு வியவஸ்தை. அந்த வியவஸ்தை இருந்த பர்யந்தம் எல்லாரும் நல்லா இருந்தா சுபிக்ஷமா. இப்ப என்னாச்சு? இந்த வியவஸ்தை போயிட்டு இருக்கு. வியவஸ்தை போயிட்டு இருக்கவே எல்லாருமே கஷ்டப்பட்டு, அவாவா தர்மத்தை ஒட்டிக்க வேண்டாமா? அவாவா தர்மத்தை ஒட்டிக்காம ஒத்தியார் தர்மத்தை அவர்களா திருப்பதியில எங்காவது பக்கத்துல ஒரு சட்டம் சட்டம்னா கோல்டு சொன்னாலே சொன்னகாலம் அவன் இருந்தா, அவன் என்ன பண்ணா கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் என்ன ஆச்சு அதெல்லாம் போட்டோம். என் தம்பி அப்ப சின்ன பையன் பதினெட்டு வயசு, இந்த காலேஜ் படிப்புலாம் இருந்ததுனால அவன் சொன்னான், இவரே நம்மளும் பொருள் கொடுக்கணும், சட்டானும் பொருள் கொடுக்கலாம், நம்ம தர்மத்தை எடுத்துக்கணும், அவன் சுத்தி எடுத்துக்கணும், ஆனா அவன் அதை எடுத்துக்கல, நம்ம தர்மத்தை எடுத்துக்கல, எல்லாரும் நம்ம போயிட்டு இருக்கோம், அதனால பொருள் போட்டுனா ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கும், நம்மளும் ஆச்சாரியன் போட்டுக்கோம், நாராயண சாரி ரங்கநாதாச்சாரி அவனும் போட்டுக்கலாம், சுப்பிரமணிய ஆச்சாரியும் போட்டுக்கலாம். இப்படி இத மாதிரி எல்லாம் ஒன்னதான் இருக்குது, கல்யாணம் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு அவன் கேட்டான். நான் சொன்னேன், என்னடா இப்படிலாம் பேசுற, சில வியவஸ்தைகள்லாம் மாறி போயிடும், முதல்ல ஒத்துக்கலாம், அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆன உடனே ஓரளவு பழகிறான் இல்லையோ, அதனால கொஞ்சம் மாற்றம் வந்து அந்த பக்கத்து வீட்டில் கல்யாணம் ஆச்சு. அப்போ இங்கே திருப்பதி வந்திருந்தோம், வந்து பார்த்துட்டு சொன்னான், இதுதான் சொல்கிறா பொருள் தெரியவா, பாத்திரம் வந்து பிச்சைகள், கோத்திரம் வந்து பொண்ணை கொண்டு சொல்றா, அதாவது ஜாதி தர்மம், அதாவது ஜாதி கேள்வி எவ்வளோ மாறுறது, அதனால சரி நம்ம கீழேந்து எடுக்கக்கூடாது, நம்ம மேலக்கிட்டும் போகக்கூடாது, அவ்வளவுக்கு சமமா இருக்கும். விவாகஸ்து விவாதஸ்து சமயம் ஒரே சோபை தேவி, விவாகமும் விவாதமும் சமமா இருக்கிறவாளுக்கு கூட சோபிக்கும். பழையவீட சுவாமி அழையன்ட்டு சொன்னேன், சாவல்பாம் போயிருந்தேன், எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பத்திரிகை உள்ள போயிருந்தேன், அப்போ பழையவேட சுவாமியை சேர்த்தேன், பத்திரிகை கொடுத்தேன், அப்போ சுவாமி சாத்தியம், விவாகஸ்து விவாதஸ்து சமயம் ஒரே சோபை தேவி, ஏன்னா உங்க மாமனாருக்கு ஆண்டவன் ஆசிரம சிஷ்யர், நாவல்பாம் சுவாமிகிட்ட கரெக்ட் இது பிரதமையாக ரெண்டாரு, அதனால நாங்கள்லாம் சின்னாண்டவன் பேராள், அதனால இதுவா இருக்க உனக்கும் ஆன்சவன் சம்பந்தம் உண்டு, நாவல்பாம் சம்பந்தம் உண்டு, நான் பிரதமையாதவன் சுவாமி, அது மாதிரி கிளத்தமான ஆச்சாரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விவாகஸ்து விவாதஸ்து சமயவரவே சொல்லியே ஒன்னே ஒண்ணு, அவ மாமனாரெல்லாம் கொஞ்சம் இருக்கப்பட்டவா, நாங்கெல்லாம் ஏழைகள், அவ்வளவுதான், குடிசையில தான் இருந்தோம், இன்னைக்கு பெருமாள் பேர் ஒரு வீடுன்னு வந்திருக்கு. அது எதுக்கு சொல்லுவேன், இப்போ இந்த மாதிரி நம்மளாம் ஒரு திருப்தியா இருக்கணும், இதெல்லாம் தான் பெருமாள் சொல்ற. இந்த மாதிரி பாசுபதங்கள்ல மதங்கள்லாம் விபரீதமானலாம் சொல்றது, அந்த விபரீதமா சொன்னாக்கா அதெல்லாம் ஏத்துக்க கூடாது, அது நமக்கு ரொம்ப 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 தப்பு, நம்ம இதெல்லாமே நம்மளுடைய பத்ததி எல்லாம் அடிச்சிடும், அது மாதிரி அவன் சொல்றான் பாசுபதம். இது வேதவிருத்த ஆச்சாரம், வேதவிருத்தமான ஆச்சாரம். பாருங்க வசந்தே பிராமணா பிராமணா அக்னி ஆதரீத அப்படின்னு இருக்கு, வசந்தே பிராமணா அக்னி ஆதரீ, வசந்த ரத்துல பிராமணனான அக்னியாதாரம் பண்ணிக்கணும். அது மாதிரி கிரீஷ்மே ராஜன், இது கிரீஷ்ம ரது ஆணி ஆடி, அந்த மாதத்துல கஷத்திரியன் அவன் வந்து உபநயனம் பண்ணிட்டு கல்யாணம் ஆன உடனே அவன் ஆதாரம்
அதே சரத் ருதுல வைஷ்யம் இந்த மாதிரிலாம் வாக்கியம் இருக்கு. இப்ப பாருங்க இதான சொல்றதா, இந்த இடத்துல யாகம் யாகம் பண்ணணும், அக்னி ஆதாரம் பண்ணிக்கணும்னுட்டு சூத்ரால சொல்லிருக்காங்க, எங்கேயுமே சொல்லல. இன்னொன்னு, நம்ம ஆச்சாரியாலாம் எவ்வளவு பிரமாணிக்கா தெரியுமா, பின்னாடி வரப்போகுது. பொறுமை மாம்சகர் நிஷாதஸ்தபதி நியாயம்னு சொல்றா, பதகார நியாயம்னு சொல்றா. நிஷாதஸ்தபதினா என்ன அர்த்தம், இந்த நிஷாதன்னாக்க இந்த வேடுவர்கள்லாம் இருக்காளே ஊகன் அப்படின்னு சொல்லவும் நிஷாதார். இந்த மாதிரி ஸ்தபதினாக்க இந்த ரதத்தெல்லாம் கட்டுறவன், இது பண்றவன் சிற்பி. அங்க கொஞ்சம் இன்ற கஷ்ட கல்யாணம் ஆகி பிறக்கிற பையன் அந்த மாதிரி பிறக்கிறது. இந்த மாதிரி ஜாதிக்காரால கூட ஆதாரம் பண்ணணும், யாகம் பண்ண வைக்கணும் அப்படின்னு வேலை சொல்லி யாஜை ஏதேன்னு நிஷாத ஸ்தபதின்னு யாஜையே தேவன் சொல்ற குருபட்சி சொன்னான். அதெல்லாம் கிடையாது, பிராமணர்கள் கொண்டு தான் அதிகாரம், க்ஷத்திரியால் வயசியால் தான் அதிகாரம், சிஷ்ட தலைவர் நிகால் மூணு வர்ணம் அவளுக்கு தான் பார்த்தது, வேற யாருக்கும் கூடாது. இதெல்லாம் கிடையாது, இங்க அது நிஷாதாளுக்கெல்லாம் ஸ்தபதியா இருக்கிறவன் ராஜா பிராமணன் அல்லது வைசியன் இவா இருக்கட்டும். புரபுஷன் ஆனால் அங்க ஜெயமணி சொல்றது அதை ஒத்துக்க மாட்டான், வேதம் சொல்லி கொடுத்து. அதனால அந்த ஜாதி தான் இந்த இடத்துல பண்ணணும், அந்த இடத்துல மாத்திரம் அவளுக்கு யாகம் உண்டு, யாரும் பண்றதில்லை. ஆனால் அந்த கிரமம் இருக்கு, அதனால இதை மாதிரி நமக்கு வேண்டும். ஆகவே பாசுபத மதமோ அது மாதிரி சாங்கிய மதமோ யோக மதமோ எல்லாம் விருத்தமான ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் தத்துவங்கள் எல்லாம் வேதத்தை கொடுக்குவோம். அப்படி இருக்கிறதுனால இவைகளை காட்டிலும் ஸ்ரீபாந்திராத்திரம்ன்றது வேறுபட்டது, அதனால துல்லியமா சொல்லக்கூடாது. ஸ்ரீபாந்திராத்திரத்தை அந்த பாஷ்ய மதங்கள்லாம் இருக்கு அதுக்கு சமமாக சொல்லவே கூடாது. அது அதனால இங்க வந்து இந்த வியாசருக்கு அந்த மாதிரி திருவுள்ளமே இல்லை, ஸ்ரீபாந்திராத்திரத்தை தள்ளணுன்றது திருவுள்ளம் இல்லை. எல்லாம் சிவன் நாராயணனை ஆசிரியத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீபாந்திராத்திரமானது எல்லாத்தக்காரும் விலட்சணமானது, ரொம்ப வசந்தது பகவத்சாஸ்திரம். இந்த பகவத் சாஸ்திரத்தை என்னைக்குமே தள்ளக்கூடாது, அப்படியே அதை ஏற்றுக்கணும் பரம உபாதை. அதே மாதிரி இல்ல இல்ல சுத்திரமான வித்தியைகள்லாம் சுத்திரமான வித்தியைகள் இந்த மாதிரி இந்த பலன் வேணும்னாக்கா சின்ன சின்ன அல்ப விஷயங்கள் தான், அல்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கு, அல்பமான விஷயங்கள்லாம் தெரியாது. அல்பமான விஷயங்கள்லாம் வேணுன்றதுனால அதுக்கெல்லாம் நிறைய இங்க சொல்றது, அதை எப்படி சொல்லணும், நீங்களாம் ஸ்ரீ பாஞ்சராத்திரிகள், நீங்களாம் பரமை காந்திகள், பரமை காந்திகளா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி மோட்சத்தை வதிரிகமாக மோட்சத்தை காட்டிலும் வேறுபட்ட அல்ப பலனுக்கோசரம் வித்தியைகளை சொல்லலாமா, ஹோமங்களை சொல்லலாமா, அதனால அது ஒன்று எப்படி ஒத்துக்க முடியும் நாங்களோ, ஏன்னா அதுவும் தப்பாச்சு. காரணம் என்ன, இதான் மோட்சம், நீங்களா பரமை காந்திகளாச்சு, பரமை காந்திகள்லாம் என்ன பண்ணுவா, மோட்சத்தை கூட பெருமாளுக்கு சமைச்சிடுவா. அப்படி இருக்கிறவாளுக்கு இந்த அல்பமான வித்தியைகள்லாம் சொல்றதுன்றது எப்படி அது, அது சொல்லக்கூடாது. ஆனா சொல்லிருக்குதே அதெல்லாம் எப்படி அப்படின்னாக்கா, அதுக்கு பதில் சொல்ற அசந்தான். அது வந்து எப்படின்னாக்க வேதத்துல கூட வேதம் ஒண்டி என்னத்துக்கு வந்தது, பரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய மோட்சத்தை கொடுத்துதான் வந்திருக்கு, அதை தெரிவிக்கத்தானே வந்தது வேதம். ஆனால் அங்க எத்தனை விஷயங்கள் சத்துருக்களை அடிக்கணுமா, அவளை கொண்டு முடியாது. அது மாதிரி புருஷனை வசீகாரம் பண்ணணுமா, அதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லித்தரது, ஸ்திரீய வசீகாரம் பண்ணணுமா, அதுக்கு ஒரு வஸ்திரம் இது சொல்றது, அது மாதிரி பில்லி சூன்யங்கள் ஒருத்தர் கொள்ளணுமா அதுக்கு வேண்டியது, சொர்க்கமா அதுக்கு வேண்டியது, இந்த மாதிரி எவ்வளவு சொல்றக்கு. அந்த வேத பாகத்தெல்லாம் நீ என்ன பண்ணுவேன், அப்புறமானம் தள்ளுவியா, அந்த வேத பாகத்தை அப்புறமானம் தள்ளுவாங்க, இதெல்லாம் அதிகாரி பேதம். என்ன லோகோகி பின்னாடி வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு திதிப்பே சாப்பிடும், இன்னொருத்தருக்கு திதிப்பு கிட்டே வர மாட்டார். எங்க மாமனாருக்கு பாவகாவ பண்ணி போட்டு போறோம், அவருக்கு பக்ஷணம் வேண்டாம், பானம் வேண்டாம், பூ வேண்டாம், அது வேணாம், பாவகாவ பண்ணி போட்டா எவ்வளவு போடலாம் சாப்பிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கு,
எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு. எனக்கும் காரம் தான் பிடிச்சிருந்தது, எனக்கு சுகர் வந்த உடனே சித்திப்பே பிடிச்சிருக்கு, சித்திப்பை தவிர்த்து வேற ஒண்ணு பிடிக்கும். அது மாதிரி எதுக்கு சொல்றோம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருச்சி இருக்கு. சாப்பிடுறதுலேருந்து ஆரம்பிச்சு வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டித்து பலத்தை அடைகிறதுக்கு பண்போம், அது பரியந்தம். நமக்கு எவ்வளவோ வேதங்கள் இருக்கு, பரஸ்பரம் எத்தனையோ ஆசைகள், அந்த ஆசைகள் இருக்கிறதுனால வேதம் வந்து என்ன பண்றதுன்னு அத்தனையும் காமிச்சு கொடுக்குறது. அத்தனையும் காமிச்சு கொடுத்ததுன்னாக்கா அவன் வாழ்க்கை பிடிச்சதை பண்ணிக்கலாம், அவன் வாழ்க்கை பிடிச்சதை பண்ணிக்கலாம். இதுதான் வேதத்தினுடைய கதி. அவ்வளவு அழகா சொல்றான். அதை விட்டு போய் அதை விட்டுட்டு இந்த மாதிரி அதே மாதிரிதான் ஸ்ரீ பாஞ்சராத்திரம். பாஞ்சராத்திரம் இந்த மாதிரி சித்திவேல கூட அதுக்கு இன்னொரு அழகான யுக்தியை காமிக்கிற பேசுக, ரொம்ப அழகான யுக்தி. நேற்றுலாம் ஒண்ணு சொல்லியிருந்தோம், சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கணும். சிற்றின்பன்றது லோகத்தில் இருக்கக்கூடிய அற்ப சுகங்கள் தான், அதையும் காமிச்சு வேதம் காமிச்சு அதன் பிறகு மிகப்பெரிய இன்பம் பேரின்பம் நம்ம புருஷார்த்த லட்சணமான மோட்சம், அந்த மோட்சத்தை காமிக்கிறது அப்படின்னு சொல்லிருந்தோம். இப்ப என்னன்னாக்கா சுவாமி ஒரு அழகான ஒரு சொல்லி, இப்போ இந்த லோகத்துல எனக்கு ஒரு வஸ்து வேணும், எனக்கு குழந்தை வேணும், குழந்தை வேணும்ன்றதுனால தசரதன் புத்திரகா வேட்டி ஆக மாட்டான், அற்புதமாக பண்ணினான். அதோட புலன் நாலு பிள்ளைகள் திருமாலையும் வந்து அவதரிக்கிறார். 100% பாதி பாகம் 50% பிரமாளம், மீதி 3 பேர் பிரிஞ்சு இருந்தா அப்படின்னு நான் சொல்றோம். இந்த மாதிரி அவதரிக்கிறார். இது இப்போ அது மாதிரி ஒருத்தன் காரிய ரிஷ்டி பண்ணான், காரிய ரிஷ்டி பண்ணானாக்கா மழை பெய்யுது. அது மாதிரி எனக்கு பசு வேணும், மிருகங்கள் கால்நடைகள் வேணும்னு சொன்னோம். கால்நடைகள் தான் அந்த காலத்துல ஐஸ்வர்யம்னு சொல்லுவான், அது இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல ஐஸ்வர்யம் இருக்கு. ஏன்னா பசுமாட்டை தவிர்த்து வசதியான இது எதையும் போகத்தில் இல்லவே இல்லை, அதனால அது அதுக்கொசரம் மொத்தம் யாகம் பண்ணலாம், அது கிடைச்சோம். இப்ப என்ன ஆகுதுன்னாக்க வேதம் அழகா காமிச்சு கொடுத்துருப்பான், பத்தியா இந்த கர்மாவை நீ அனுஷ்டிச்சேன், இப்படி அனுஷ்டிச்சேன்னாக்க பிரத்யமா பலன் உனக்கு வந்துருப்பே, பிரத்யமா பலன் வந்ததுனால நீ சொர்க்கத்துக்கோசரம் கூட நீ அனுஷ்டிச்சு யாகத்தை உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதே மாதிரி மோட்சத்துக்கோசரம் கூட இதை அனுஷ்டிச்சு, இப்படி அனுப்பிச்சுன்னாக்கா உனக்கு மோட்சமும் கிடைச்சும். என்ன அழகா இருக்கு பாருங்கோ, அதாவது பிரத்யமா நம்ம நமக்கு விசுவாசம் வரணும், லோகத்துல விசுவாசம், வேதத்துல சொன்ன இந்த கர்மா அனுஷ்டிச்சா இந்த பலன் கிடைக்கிறது. நிறைய பாக்குறேன் பண்றா, சோரதனாமம் பண்றா, சோரதனாமம் எதுக்குன்னாக்கா ஒரு குடும்பத்துல நல்லது வரணும், யாருக்கா உடம்பு சரியில்லை என்னால அவளுக்குலாம் சரி பண்ணிக்கணும், அதுக்கோசரம் சோரதனாமம் பண்றாங்க. இப்படி பண்ணினாக்கா அதனால என்ன இருக்குன்னாக்கா அதை பண்ணின உடனே வாழ நிறைய பேர் சொல்லிருக்காங்க, எங்காவது அந்த சுவாமி சுந்தரம் மட்டும் போனோம் நாங்கோ அண்ணா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் பாருங்க இந்த சுவரதனம் பண்ணது ஸ்ரீ பாஞ்சராத்திரம் சொல்லப்பட்டது, பாஞ்சராத்திர பிரகாரம் அதுல சொல்லப்பட்ட சுவரதனம் பண்றான். அதை பண்ணினான்னாக்கா அவளுக்கு நல்லது நடக்கும். மாத்தாள்னா கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், இப்படி அவன் ஏதோ பண்றான், அவன் வாழ்க்கைய விசுவாசம், அந்த விசுவாசத்துல பண்ற சமயத்துல அவன் பலத்தை நேரம் அனுபவிக்கிறான். அதே மாதிரியாக மோட்சத்துக்கோசரமும் அப்ப நமக்கு விசுவாசம் வந்து அதுதான் இங்க நினைக்கிறேன், நமக்கு விசுவாசம் வரணும், அந்த விசுவாசம் வரத்துக்கோசரம் இந்த வேதமானது மனுஷுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி அந்த பலனெல்லாம் நேரம் பார்த்து அனுபவித்தவன் இந்த மாதிரி மோட்சம் பண்ணாக்கா மோட்சத்துக்கோசரம் உபாசனத்தை அனுப்பிச்சுட்டா அந்த உபாசனத்தினால அபுனராவர்த்தி லட்சணம் பரம புருஷார்த்த லட்சணம் திரும்பியே வரமாட்டோம், ஆனந்தமா அங்கேயே உட்காந்துருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மோஷம் சிவனுடைய உள்ள சன்னிதில போனோம்னாக்கா திரும்பி வரத்துக்கு மனசு வருதா, அங்கேயே தங்கின மாதிரி இருக்கு. கோயில் உள்ள இருக்கிற சமயத்துல சில பேர் சொல்லுவா வந்து பிரயாண வைராக்கியமா, பிரசோதிக்கா வைராக்கியமா, ஸ்மசான வைராக்கியமா இருப்பான். வந்து பிரயாணம் அல்லல் பட்டு தான் நம்ம பிரயாணம் பண்றோம், எங்கேயா போயிட்டு வந்தோம்னா உடம்பு எவ்வளவு அல்லாண்டு இருக்கும், இனிமேல் ஜென்மத்துக்கு பிரயாணமே பண்ணக்கூடாது, எது வேணாலும் பரவாயில்ல ஆத்திரியே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது முடிஞ்ச 2 நாள்ல எங்கேயோ வெளில கூப்பிடுவோம் உடனே கிளம்பிடுவோம். அதாவது பிரசூதிக்காக ஒரு வாட்டி பிரசவம் குழந்தை பெற்று இருந்தா புனர்ஜென்மம் ஸ்திரீகளுக்கு
ஒரு குழந்தை போதும் பையனுக்கு அப்படின்னு சொல்ற ஸ்திரீகள் 2 வருஷம் போச்சுன்னா போறோம் போர் அடிக்கிறது குழந்தை பெற்று பார்க்கலாம் போர் அடிக்கிறது அந்த மாதிரி 2வது குழந்தையும் பெற்று பார்க்கலாம். காரணம் என்ன? ஒரே குழந்தை இருந்தா போராட வாழும். 2 குழந்தை என்ன தாய்மைன்றது அவளுக்கு ஒரு வரம். தியாகசீலா விதுஷர் அவ்வளோ வர்ணிக்கிற நவம் இருக்கட்ட ஸ்திரீகளை மாதிரி முகுந்தவா லோகத்தில் யார் இருக்கா? அவளை மாதிரி தியாக பூமிகள் யார் இருக்கா? எப்பொழுதும் தியாகம் தியாகம் தியாகம். தன்னுடைய புகுந்த வீட்டுக்கோசரம் தான் பிறந்த வீட்டுக்கு வரா. உப்பு மாதிரியான ஸ்திரீகள் நினைக்கிறாங்க. உப்பு மாதிரி ஸ்திரீகள் உப்பு என்ன பண்ணும்? தாய் எதுல போறதோ அதுல கரைஞ்சு போயிடும், கரைஞ்சி அதை நைச்சிடும். ஆனால் அந்த உப்பு நமக்கு உரைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ உப்போட இன்மை உப்பு இல்லாத நமக்கு தெரியாது. அது மாதிரி உப்பு அதிகமா போயிடணும் அதுவும் தெரியும், திட்டமானது அற்புதமா இருக்கும். அந்த மாதிரி ஸ்திரீகள்லாம் என்ன பண்றாங்கனாக்கா, தன்னுடைய புகுந்த வெட்டிக்கு வந்தான்னாக்கா அவ ஒன்னாம் சொல்றேன் என்னவோ பெருமையா இருக்கு ஸ்திரீகள் நினைத்தா. அதுக்கோசரம் ஏன்னா நிறைய ஸ்திரீகள் நீங்களாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்ட தியாகிகள் வாழ்க்கை. ஒரு 100 குடும்பத்துக்கு வந்து தம் புருஷனை காப்பாத்தின்னு தன்னுடைய புருஷனுடைய குடும்பத்தை காப்பாத்தின்னு அந்த குடும்பத்துக்கு மேன்மையை கொடுத்து மகத்துவத்தை கொடுத்து தன்னுடைய பிறந்த குடும்பம் பிறந்தோம் அதுக்கும் மேன்மையை கொடுத்து 2 குடும்பத்தையும் ரட்சிக்கிறாளே எத்தப்பட்டு வருவோம் அப்படின்னு அவள்லாம் இந்த மாதிரி ஒரு தாய் வீன்றது இருக்கொல்லியோ அதனால அவள் இன்னொரு குழந்தை திருமணம் அதனால பிரசூதி வைராக்கியம் சீக்கிரம் போயிடும், ரொம்ப நாள் நிற்காது. அந்த மாதிரி ஸ்மசான வைராக்கியம்வா இந்த மாதிரி இவைகள்லாம் நம்ம ருத்ரபூமிக்கு போனா போறோம், நம்மளும் ஒரு நாள் இப்படிதானே ஆக்க போறோம். இதனால என்னத்துக்கு கோபம் தாபம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தோணும். ஆத்துக்கு வந்து தீர்த்தாமடுவான், தீர்த்தாமனு வழிவழும் விட ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா திருப்பி பிரகிருதி சம்பந்தம் வந்துடுது. அதனால இது ஸ்மசான வைராக்கியம் நிறைய பிரயாசம். அது மாதிரி கோயில போய் பிரமாணத்தை வச்சோம் மனசு ஆனந்தமா இருக்கும். இனிமே குடும்பத்துக்கே போகக்கூடாது, பெருமாளை சகிச்சுட்டே இங்கே இருந்து நம்ம கூட இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனால் ஆத்துக்கு வந்துட்டோம்னா போறோம், பெருமாளையும் மறந்துடுவோம் எல்லாரையும் மறந்துடுவோம். இந்த மாதிரி அதனால எதுவும் சொல்ல வரோம், இந்த மோக்ஷன்றது இருக்கே அது அப்புணராவத்து லட்சம், பரம புருஷார்த்த லட்சம், பரம புருஷார்த்தமா அனுபவிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சொந்தது அதுல அவனுக்கு ஆசை வரும், அதுக்கு விசுவாசம் வரணுமா? விசுவாசம் வரணுன்றதுக்கோசரம் தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் என்ன பண்ணிச்சுனாக்கா பிரத்யக்ஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மாக்களை சொல்லி அதன் பிறகு மோட்சத்துக்கோசரம் உபாசனத்தையும் வச்சுக்கிறது. அதே மாதிரிதான் பார்த்து பார்த்தோம் அது என்ன பண்றது அப்படின்னாக்கா நமக்கும் விசுவாசத்தை உண்டு பண்ணணுன்றதுக்கோசரம் சின்ன சின்ன பலன் வேணுமா அதுக்கு இந்த இந்த காரியங்கள் பண்ணுங்கோ, சொர்க்கம் வேணுமா அதுக்கு அதை பாருங்கோ, மோட்சம் வேணுமா பிரணாயம் பண்ணுங்கோ, சோதனம் பண்ணுங்கோ, பெருமாள் ஆராதனை பண்ணுங்கோ, இந்த மாதிரி பல சித்தி பேதங்கள் சொல்லுது. இப்படி சொல்றதுனால எல்லாமே சரியா போயிடுத்து. இதுல என்ன விரோதம் வந்தது நமக்கு? எல்லாமே நமக்கு அற்புதமா அமைஞ்சு போயிடுச்சு. எல்லாமே வேதம் தான், வேதம் எப்படி சொல்றதோ அந்த மாதிரி இந்த ஸ்ரீ பாஞ்சதாசன் வேதம்ன்றது என்னது? பரிசு. எங்கேயுமே வேதம்ன்றது எங்கேயுமே வேணும். வேதம்ன்றது ரொம்ப பிரம்மாண்டமானது, நமக்கு எல்லாத்தையும் அறிஞ்சிக்க முடியாது. ஸ்ரீபாந்திராத்திரம் அப்படிதான். நான் எங்க வித்யாபீடத்துல புத்தகம் போட்டா அதுல வரிசையா சம்மிதைகள் போட்டிருக்கா, ஸ்ரீபட்ட சம்மிதை அந்த சம்மிதை இந்த சம்மிதைன்னு 250 சச்சம் போட்டிருக்கா, இன்னும் எவ்வளவு இருக்கோ தெரியாது. அந்த மாதிரி இருக்காது சுதந்திரம் அது. அதனால ஒவ்வொரு காலகட்டத்துல பெருமாள் வந்து உபதேசிக்கிறது அப்படி சொல்றதுனால இந்த ஸ்ரீபாந்திரம் வேதம் மாதிரி. அதனால வேதமே பிரமாணம், வேதமே மூலம், வேதமே வேதத்தையே அனுசரிக்கிறது, இப்படி 3 ஹேது. அப்படி இருக்கிறதுனால மீதி பாஹ்ய மதங்கள்ல இருந்து இந்த பாஞ்சராத்திரமானது வேறுபட்டது. அதனால இந்த வியாசருக்கு வேத வியாசருக்கு இதுல ரொம்ப பிடிப்பதிகம். ஐயோ இத மாதிரி வந்து வேத இதுல வந்து
இதெல்லாம் சுத்திரமான வித்தியெல்லாம் இருக்கே, வாஸ்தவம் தான், வேதத்திலே அது மாதிரி இருக்கே, அதனால வேதத்தை விட்டுடுவியா? வேதத்துல எப்படியோ அப்படிதான் ஸ்ரீ பாதுகாப்பு. அதனால இதை சேர்த்துண்டே ஆகணும், ரெண்டுத்தையும் சேர்த்துண்டே ஆகணும். அதனால வேதம் எப்படியோ அப்படிதான் பண்றாங்க. அதே மாதிரியாக வேதத்துல எப்படி அல்பமான பலன்களை காமிச்சு மோட்சத்துக்கோசரம் விசுவாசனம் பண்ணுமோ அந்த மாதிரி ஸ்ரீபாந்தனத்துலயும் சுத்திரமான பலன்களை சொல்லி இந்த மாதிரி நமக்கு விசுவாசம் மோட்சத்துக்கும் உபாசனம் இருக்கு, அந்த சரணாகதி இருக்கு, உபாசனங்கள் இருக்கு, அவைகளை அனுஷ்டிச்சாக்க நமக்கு எல்லாம் வந்துடும், அந்த மாதிரி இருக்கு. அதனால எல்லா விதத்திலையும் இது பரம பிரமாணம், பரம பிரமாணமா இருக்கக்கூடிய இந்த வேதத்தை, இந்த வேதத்தை சர்வார்த்தனா தள்ளக்கூடாது. இந்த பாஞ்சராத்திரம் வேத சமம், அதனால இது பரம பிரமாணமா இருக்கு, இது அப்பிரமாணமா சொல்லவே கூடவே கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தால் பாருங்க. வேதானோக்தே தனசரணத சசிய தன்மூலத்தோ ஜாவிர்த்தி பாஹ்யாகமத இதின தத்துல்ய பாவோக்தி காஹாணி சுத்ர வித்யாசபலமிதி யதா தாதிருஷே வேத பாகே மோக்ஷஸ்ய பிரத்யயார்த்தம் ஸ்வகனிஷத பரம் தாத்வதே சித்தி பேதா. அவரு இங்க வந்து வேதான மானத்தை வேதங்களுக்கு பிராமணியம் சொல்லப்படுது. மானம், மானம்னா பிரமாணம், மானத்தான பிராமணியம், பிராமணியம் சொல்லப்படுது. ததன் சரதா அந்த வேதத்தையே அனுசரிச்சு போறது இந்த பாஞ்சராத்திரம். சசிய தனக்கு தன்மூலத்தோக்தியா வேதமே மூலம் அப்படின்னு சுயமா சொல்றது அது. அதனால பாக்கியாகமத யாவர்த்தி பாதி பாக்கிய ஆகமங்கள் ஜெயினம் பௌத்தம் பாசுபதம் சாங்கியம் ஐசேஷிகம் யோகம் இவைகளை காட்டிலும் இது யாவர் விளக்கம் விளக்கப்படுறது, விளக்கப்படுறதுன்னா விளங்கியது அவைகள் வேறு, இது தனித்துவமா தனித்துவத்தை அடைந்தது, தனித்துவம் இருக்கு இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திரம். இது தத்துல்ய பாவோக்தி ஆர்ஷி, ஆர்ஷின்னு ரிஷிக்கு இஷ்டமில்லை. என்ன ரிஷிக்கு இஷ்டமில்லை? பாக்கிய ஆகம்களோட இந்த பாஞ்சராத்திரமானது துல்லியமா இருக்குன்னு சொல்லக்கூடாது, வேதத்துக்கு துல்லியம்னு சொல்லும்போ அந்த பாக்கிய ஆகமங்களுக்கு துல்லியம் இல்லை, வேதத்துக்கு தான் இவைகள்லாம் துல்லியமா இருக்கு இந்த பாஞ்சராத்திரம். நீதி எல்லாம் இவையெல்லாம் பகிஷ்கரிக்கப்பட்டிருக்கு. அதனால ரிஷி வேதவியாசருடைய திருவுள்ளம் மகாபாரத சொல்லப்பட்டதனுடைய இது என்ன அப்படின்னாக்கா இதுதான், இது வேதத்துக்கு துல்லியமானது ஸ்ரீ பாஞ்சராத்திரம், பாக்கியாகங்களோட துல்லியமானது இது அண்ணன் அப்படின்றது. அது மாதிரி இல்ல இல்ல இது மாதிரி சுத்திர வித்தியைகள்லாம் இருக்கு, சுத்திர வித்யா சபலம், சுத்திர வித்யா மிஸ்ரிதம், சுத்திர வித்தியைகள்லாம் கூட இதுல சொல்லப்பட்டிருக்கு. மோஷத்துக்கு சொல்றது சரி, சுத்திர வித்தியைகளோட இதை சொல்றக்கு அப்படின்னாக்கா காஹானி என்ன, ஹானி என்ன, விரோதம் வந்துருச்சு என்ன, நமக்கு நஷ்டம், காஹானி சுத்திர வித்யா சபல வித்யா என்ன எதா தாதிசே வேத பாகை. அதே மாதிரிதானே வேதத்திலையும் நிறைய இருக்கு, நிறைய சுத்திர வித்தியைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுத்திர வித்தியைகள்னால வேதத்துல கூட இந்த மாதிரி யாகங்களோ சின்ன சின்ன வித்தியைகளோ அனுப்பிச்சாக்கா அதனால நமக்கு இந்த மாதிரி பலன் எல்லாம் கிடைக்கும், சின்ன சின்ன பலன் அப்படின்னு சொல்றக்கே அதை ஏத்தன் போடாம, அதை எப்படி ஏத்துக்கணுமோ அது மாதிரி இதை ஏத்துக்கணும். பாஞ்சராத்திரம் ஏத்துக்க மாட்டேன்னாக்கா வேதத்தையும் விட்டுடணும், வேதத்தையும் விட மாட்டேயே. அதனால ஸ்ரீ பாஞ்சராத்திரமும் சரி இந்த வேதமும் சரி ரெண்டும் சமமானம் சரி அப்படின்னு சுத்திர வித்தியை எதுக்கு சொல்லணும்? நீ சொல்லு வேதத்துல எதுக்கு சொல்லணும்? வேதத்துலயும் நிறைய சின்ன சின்ன கர்மக்கள் இதெல்லாம் சொல்றதே, அல்பமான பலன்களுக்கும் சொல்றது, பெரிய பலனுக்கும் சொல்றது, ஏன் இது? அதுக்கு சொல்ற மோக்ஷத்தையும் பத்தியா மோக்ஷத்துல நமக்கு விசுவாசம் உண்டாகும், மோக்ஷத்துல நமக்கு விசுவாசம் உண்டாகும், அந்த விசுவாசம் உண்டாகணும். ஸ்வகணேஷத்தை மோக்ஷத்திய பிரத்யார்த்தம் தூ
அகணேசத்தை படிக்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. மோட்சத்துல விசுவாசனம், அதுக்கோசரம் சுத்திர வித்தியெல்லாம் சொல்லி அது இங்க சொல்ல படிக்கப்பட்டிருக்கு. அதனால பரம் தாத்வதே திவேதா தாத்வதே, இந்த பாஞ்சராத்திரத்துல தாத்வதேன்னு சாஸ்வத சன்னிதான் இருக்கும். அந்த சத்வம்னா அது சொல்ற தத்துவமே குணமா உடையது ஸ்ரீ பாஞ்சராத்திரம். தத்துவம் தத்துவ புராணங்கள்லாம் சொல்ற மாதிரி சாத்விக புராணங்கள், அது மாதிரி புராணங்கள் சாத்விகம் ராஜசம் தாமசம் உண்டு. சாத்விகம்னா விஷ்ணு புராணம், விஷ்ணு சம்பந்தமான புராணங்கள். ராஜசங்கள்னா பிரம்மா விஷயமா, தாமசங்கள்னா சிவன். ஆனால் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல முழுக்க முழுக்க சாத்விகமே. அதனால சாத்வதே தத்துவத்தை குணமாக உடைய இந்த பாஞ்சராத்திரம், அதுல சித்தி பேதங்கள்லாம் பல சொல்ல பல சித்தி பேதம். காரணம் வேதத்தில் எப்படி மோட்சத்துக்கு உத்சோதனம் உண்டாகணும் அதுக்கோதரம் சொல்லப்படுறதோ அப்படி இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வேதத்துல ஒரு இடத்துல கூட நம்ம அப்ரமாண்யம் சொல்ல மாட்டோம். வேதத்துல எப்படி அப்ரமாண்யம் சொல்ல மாட்டோமோ அந்த மாதிரியாக இந்த ஸ்ரீபாந்திராத்திரத்திலையும் நாம சொல்லவே மாட்டோம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால விளக்கமாக சுவாமி அருள் செய்தார். ரொம்ப அழகான ஸ்லோகம் ஏற்பாரு. வேதானாம் மானதோக்தே ததனுசரணத ஸ்வஸ்ய தன்மூலதோக்த்யா யாவர்த்திஹி பாதி பாஹ்யாகமத இதின தத்துல்யபாவோக்திரார்ஷி காஹானிஹி க்ஷுத்ர வித்யாசபலமிதி யதா தாதிருசே வேதபாகே மோக்ஷஸ்ய ப்ரத்யயார்த்தம் ஸ்வகணிஷித பரம் தாத்வதே விபேதாஹ. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.